இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். எபிசோட் 10ல மேயர் வைஃபுக்கு அடிபட்டுருச்சுன்னு கேட்ட உடனே வேகமா ஓடினதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். மேயர் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. குச்சியோன் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர், அதாவது மேயரோட வைஃப், ரொம்பவே சீரியஸா படுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு மேயருக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவளோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழுகிறாரு, ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல பிக் மவுஸ் ஒரு கார்டு மூலமா தானே பேசிட்டு இருப்பாங்க. அவர் அனுப்புற எல்லா கார்டுலயுமே ஒரே மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. ஒருவேளை இதுதான் பிக் மவுஸோட சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் போட்டிருக்க பச்சை குத்தி இருக்க இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க எல்லாரையுமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்றப்போ ஒரு மூணு பேரோட உடம்புல இதே மாதிரி சிம்பிள் இருக்கு. உடனே அவங்க மூணு பேருமே பிடிச்சிடுறாங்க. சோ இந்த வர்க் பண்றது எல்லாமே இந்த அசிஸ்டண்டா இருக்கான்ல இந்த வார்டன், இப்போதைக்கு இவன் தான் வார்டன். முன்னாடி அசிஸ்டன்ட் வார்டனா இருந்தால அவனை வார்டன் ஆக்கிட்டாங்க, அதுவுமே நம்ம ஹீரோ தான். அதுதான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இவன் சொல்றதெல்லாம் இவனுக்கு பண்றதே பிடிக்கல. நான் ஏன் நீ சொல்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான் திமுரா. என்ன சொல்றதெல்லாம் பண்ணணுமா? நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குற, இல்லனா இந்த பதவியும் உனக்கு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதனால பல்ல கடிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேன்சர் வருது இல்ல, அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இருப்பா. இதே நேரம் அந்த குண்டனோட வைஃப் இருக்கால, அவ ஃபாரின்ல இருந்து கால் பண்ணிருப்பா. அந்த குண்டை கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு ஃபாரின் போயிருப்பா. அங்க இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது இவதான். அன்னைக்கு ஒரு நாள் கார்ல பிளட் சாம்பிள் கொடுத்திருப்பாள், அது கூட இவ கிட்டதான். இவ சொல்றா, அந்த பிளட் சாம்பிள் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன், பிளட்ல ஃபுல்லா ஏகப்பட்ட ரேடியேஷன் கலந்துருக்கு. நீ கொடுத்த அத்தனை பிளட் சாம்பிளையும் ஒரே சிம்டம்ஸ் தான் இருக்கு, ரேடியேஷன், ஏகப்பட்ட ரேடியேஷன் இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ரேடியேஷனா? எப்படி ரேடியேஷன் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய விஷயம் தோணுது. இது எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்னு வேக வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக வரா. என்ன விஷயம் அப்படின்னா, ஜெயில இருந்து நிறைய பேரை ஆரம்பத்துல பார்த்தோம்ல, இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் ஸ்டீன்ல பார்த்தோம்ல, ஒரு மீன் வளர்ப்பு பண்ணைய காட்டியிருப்பாங்க. அந்த பண்ணைக்கு வேலை செய்யறதுக்காக, அதாவது இறந்த மீன்கள்லாம் தூக்கி போடுறதுக்காக ஜெயில இருந்து நிறைய பேரை டீம் ஃபார்ம் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. சோ அவங்க எல்லாருமே தான் இந்த மாதிரி ரேடியேஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கேன்சர் வந்திருக்கு, ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கா. அதனால ஜெயில இருந்து வெளியில போறவங்கனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம், அந்த மீன் வளர்ப்பு பண்ணையில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரம் இந்த குண்டனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம மந்த்ரா கூட ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு இருப்பாள், அப்போ அந்த பொண்ணை யாரோ தெரியாம போட்டோ எடுத்திருப்பாங்க, இவனோட வைஃப. அந்த போட்டோவை இந்த குண்டனுக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு கத்தரி கதறி எழுகிறான், நீ ஏன் என்னை விட்டு போன, ஏன் என்ன உனக்கு பிடிக்கவே இல்லை, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு செம்மையா கத்தி கத்தி அழுகிறான் இந்த சைக்கோ. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம மேயரோட வைஃப் பத்தி நியூஸ்ல போட்டிருக்காங்க. என்னன்னா, அதிகமா ட்ரக் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வைஃபுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. நம்ம ட்ரக்ஸை யூஸ் பண்ண மாட்டோமே, என்ன இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றா. இவ ஃபீல் பண்றதை பார்த்துட்டு மேயருக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. நம்மளும் ஃபீல் பண்ணா அவளும் கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு வைஃபா ஆறுதல் படுத்துறாரு. அப்புறம் வெளியில வந்து உட்காடுறாரு. இவன் உடம்புல ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்ப கண்டிப்பா இவ எடுத்துக்க மாட்டா, அப்ப வேற யாரோ தான் பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு மேயர். இப்பதான் ஒரு நியூஸ் வருது, அவ கடைசியா குடிச்ச ஒரு ஜூஸோட டம்ளர் எடுத்துட்டு வந்து மேயர் கிட்ட கொடுக்கறான், மேயரோட அசிஸ்டன்ட். அப்ப அவனுக்கு நல்லாவே புரியுது, இதே டெக்னிக் தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு கொடுத்திருப்பாங்க. ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதே ட்ரிக்க இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால மேயருக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, இது நம்ம ஹீரோ தான் பண்ணிருக்கான் அப்படின்னு. அவனுக்கு அவ்வளவு வெறியாகுது. பொதுவா இந்த மாதிரி வில்லன்களை வைஃப் ரொம்ப லவ் பண்ணுவாங்க போல. வைஃப் கஷ்டப்படுத்தவும் அவனுக்கு கோவம் வந்துருது. அப்படி சரியான வெறியில இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம வார்டன் இருக்கால, அவனும் அதே ஜெயிலுக்கு வந்துடுறான். ஜெயிலுக்கு வந்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் வரான். இப்போதைக்கு இவனோட அசிஸ்டன்ட் தான் வார்டன், இவனோட பொசிஷனுக்கு இவன் வந்துட்டான். அது பார்த்துட்டு வார்டனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. துரோகி அப்படின்னு கத்தி அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவன் அடிச்சிடவும் இந்த வார்டனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் இப்போ உன் அசிஸ்டன்ட் இல்ல, நான் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு சரியான அடி அடிக்கிறான். அடி அடி அடிக்கிறான், மத்த போலீஸ் எல்லாம் அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்துறாங்க. அப்புறம் அந்த டாட்டூ செக் பண்ணப்போ மூணு பசங்க மாட்டிருப்பாங்கல்ல, அவங்களை கட்டி வச்சுட்டு இவன் தான் பிக் மவுஸா, இல்ல உங்களுக்கு மேல ஆள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த வார்டனையும் அந்த மூணு பேரையும் போட்டு சரியான அடி அடிக்கிறான். இது பர்சனலா இந்த வார்டன் வந்து பண்ணிட்டு இருக்கான். அதாவது
புதுசா பொசிஷனுக்கு வரவும் ரொம்ப ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருக்கான். என்னதான் இவன் கெட்டவனா இருந்தாலும் வயசான வேலையா, இந்த பழைய வார்டன் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படி இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கத தெரிஞ்சு நம்ம ஹீரோ உள்ள வரான். இதுக்கு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்க, உனக்கு நான் இப்படி ஆர்டர் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோ கத்துறான். உடனே இந்த புது வார்டன், ஓ நீ ஆர்டர் கொடுத்தலாம் எனக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை, இது ஆர்டர் மேல் இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றான். யாரு இந்த ஆர்டரை கொடுத்திருப்பானா, மேயர் தான் கொடுத்திருப்பான். இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ இந்த ஜெயில லீடர் இருக்கார்ல, கேங் லீடர், அவர் ஒரு சவுண்ட் போடுறாரு, எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஏன்னா இவர் அவர் அடி அடிச்சு அவ்வளவுதான் ஆளே க்ளோஸ் ஆயிடுவாங்க, அந்த அளவுக்கு இவருக்கு பலம் இருக்கு. வாய மூடுறா, எங்களாலதான் நீ வார்டன் ஆயிருக்க அப்படின்னு சொல்லவும் இந்த புது வார்டன் அமைதியாயிடுறான். அடுத்த சீன்ல அந்த பழைய வார்டனை கூட்டிட்டு வந்து அவருக்கு மருந்து எல்லாம் போட்டு விட்டுறா நம்ம ஹீரோன் தான். அப்படியே பேசிட்டு இருக்காங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பா உன் உயிரை நான் காப்பாத்துவேன், இங்க இருந்து நான் வெளியே கூட்டு போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன துரோகம் பண்ண சொல்றியா, உன்ன மாதிரி என்னால துரோகம் பண்ண முடியாது, என் தலைவர் என்னால காட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கே புரியுது, இவன் பிக் மவுஸ் இல்ல, இவனுக்கும் மேல ஒருத்தவன் இருக்கான்ட்டு. இப்படி இவன் கெத்தா சொல்லிட்டு ரூம் குள்ள வரான். இங்க வந்தா பாவம், திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான்னு சொல்லுவான்ல, அது அப்படியே இந்த பழைய வார்டனுக்கு மேட்ச் ஆகுது. ரூம் குள்ள வரான், என்னை என்ன பாடா படுத்திருக்க, நீ செத்தடா மாவனேன்னு சொல்லிட்டு இந்த பழைய வார்டனை போட்டு ரூம்மேட்ஸ் எல்லாம் செம்மையா அடி அடின்னு அடிக்கிறாங்க, வெளுத்து கட்டுறாங்க, பாவம் எல்லார்கிட்டயும் அடி வாங்குறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம மேயரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் நடக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டுக்காக வாக் போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கும், அது தனியாக ப்ரைவசியாக வச்சிருப்பாங்க. இதுவரையும் இவங்க உள்ளே போனதே இல்லை. சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போனால் தடை விதிக்கப்பட்ட அத்தனை மெடிசனை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெடிசன் பார்க்குறப்போ ஓவர் ரேடியேஷன் வெளியில் வரும்னு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது, என்ன தடை விதிக்கப்பட்ட மருந்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. அதை பார்த்துட்டு அமைதியா வெளியில வரா. இப்ப இவளை பாக்குறதுக்காக மேயர் வராங்க. மேயர் பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது, தப்பு பண்றோம்னு அவளுக்கு நல்லா புரியுது. உடனே வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. மேயரும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போறப்போ கார்ல செம்மையா அழுகுறா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பயப்படுறா. இப்ப மேயர் தான், பயப்படாத, ஒன்னும் இல்ல, அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறான். இவ இப்படி பதட்டப்படுறத பார்த்துட்டு மேயர் என்னாச்சுன்னு கேக்குறான். அப்பதான் இவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. இந்த மாதிரி நம்மளோட ரிசர்ச் சென்டருக்குள்ள போனேன், அங்க தடை விதிக்கப்பட்ட மருந்தெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு, நீங்க எந்த தப்புக்குள்ளேயும் இன்வால்வ் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நான் இதுக்குள்ளயும் போக மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்துட்டு புதுசா ஒருத்தவன் வார்டனானால அவனுக்கு கால் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டான். அடிக்கடி ஹீரோவை ஹீரோயினே கவனிங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு மேயர். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த குண்டை வந்து எப்படியோ வைஃப் இருக்க இடத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அவகிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்கான். லூசு மாதிரி அவளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், என் கூட வந்துரு, என் கூட வந்துருன்னு அடிக்கிறான். என் கூட வந்துருன்னு அடிச்சா எப்படி வருவாங்க பைத்தியக்காரன், அவ ரொம்ப பயந்துட்டு கத்தி எடுத்துட்டு என் பக்கத்துல வராது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கா. இப்படியே இந்த ரெண்டு கான்வர்சேஷன்ல ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, கத்தி யார் வயித்துல இறங்குனுச்சுனே தெரியல. இப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்ததை காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அந்த பழைய வார்டன் இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அது மாதிரி நீ வாக்கு கொடுத்ததை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. இப்படியே இந்த நம்ம ஹீரோ கிட்டே ஜாயின் பண்ணிக்கிறாரு, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண. இங்க அடுத்த சீன்ல இந்த குண்டை மேயருக்கு கால் பண்ணிருப்பான், இந்த மாதிரி தெரியாம நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு. உடனே வேக வேகமா இதே இடத்துக்கு மேயர் வராரு. மேயர் தான் இந்த பாடியை தூக்கி எங்கேயோ தனியா போடுறாரு. இப்போ அவ என்ன பண்றானா, அவளோட மொபைல் எடுத்து அவ தம் பிரஷர் வச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ளக்க பார்த்தா நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்தோன்னா அவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அப்படின்னா, பிளட் சாம்பிள் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீ செக் பண்ணி மட்டும் எனக்கு அமுச்சு விடு அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ணிருக்கா. உடனே இந்த பொண்ணும் ஓகே இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு மீட் பண்ணலாம், ரெண்டு ரிப்போர்ட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பா. இதை பார்த்துட்டு மேயருக்கு செம்ம ஷாக் ஆகுது. உடனே இவர் ரிப்ளை பண்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் போடுறான், இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இன்னைக்கு என்னால மீட் பண்ண முடியாது அப்படின்னு இவனே ரிப்ளை பண்ணிடுறான். அடுத்த செகண்டே அந்த புது வார்டனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டே ஹீரோவும் ஹீரோயினும் உயிரோட இருக்க கூடாது, அவங்கள போட்டு தள்ளிடுங்க ஜெயில வச்சு அப்படின்னு சொல்றான். அட்டா பாவி மேயர், இவ்வளவு பெரிய வில்லனானு
நமக்கே இப்போதான் புரிய வருது. உடனே இவன்களும் பெரிய பிளான் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் கொலை பண்ண பாக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க உள்ளக்க இருக்க கைதியாளுக்கும் போலீஸுக்கும் மாத்தி மாத்தி சண்டையை கிரியேட் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரியே அவங்களே ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க. இப்படி பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப வீணுனே ஹோல் ஜெயிலோட கரண்டே கட் பண்ணிடுறாங்க. இங்க தனியா இருக்க ஹீரோக்கு பெரிய சந்தேகமாகுது, இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு புரியுது. இதோட எபிசோட் 11 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 12 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.